நடிகர் விஜய் நடிக்கும் லியோ திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நாளை நடைபெற உள்ள நிலையில் ரோஹிணி திரையரங்கில் ரசிகர்களின் கொண்டாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக கோயம்பேடு போலீசார் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்போம். கதிரவன் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். கதிரவன், நடிகர் விஜய் இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் லியோ வருகின்ற 19ஆம் தேதி திரையரங்குகள்ல இது வெளியாக இருக்கிறது. செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமார் தயாரித்த இந்த படம் மல்டி ஸ்டார்ஸ் காம்போவில் மிக பிரம்மாண்டமாக உருவாகி இருக்கிறது. இந்த திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நாளை வெளியிட இருப்பதாக திரைப்பட குழு ஏற்கனவே வந்து தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில லியோ ட்ரெய்லர் சென்னையின் முக்கியமான பகுதிகளை ரசிகர்கள் முன்னிலை பிரம்மாண்டமாக திரையிடவும் அந்த நிறுவன தயாரிப்பு நிறுவனம் வந்து திட்டமிட்டிருந்தது. அது மட்டும் இல்லாமல் யூடியூப் தளத்திலும் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நடைபெற இருக்குது. இந்த நிலையில தான் எப்போதுமே அந்த புதிய திரைப்படங்கள் வந்தாக்கா ரோகிணி திரையரங்குல அந்த ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவை ரசிகர்கள் மத்தியில கொண்டாட வந்துட்டு அந்த திரையரங்கு சார்பாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும். குறிப்பா ரோகிணி திரையரங்கின் பார்க்கிங் பகுதியில வைத்து ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் மத்தியில இந்த திரைப்படத்துடைய ட்ரெய்லர் வெளியீட்டு விழாவும் நாளை திட்டமிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் கோயம்பேடு பேருந்து நிலைய காவல்துறையினர் அதுக்கு அனுமதி மறுத்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்குது. குறிப்பா ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் கூடும் நிலையில ஏதேனும் அசம்பாவிதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதன் காரணத்தினால சுட்டிக்காட்டியும் அதே போல அவர்கள் மற்றும் ரசிகர்கள் மட்டுமில்லாமல் நிறைய பொதுமக்களும் இதுல அதிக அளவில் கூடக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதனால பாதுகாப்பு காரணங்கள் காரணமாக இதுக்கு அனுமதி தரப்படவில்லை என்றும் காவல் ஆணையர் அலுவலகத்துல உரிய அனுமதி பெறுமாறும் அந்த திரைப்பட நிறுவனத்துக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. காவல் ஆணையர் அலுவலகத்தில் நீங்கள் வந்துட்டு அனுமதி பெறும் பட்சத்தில் தாங்கள் பாதுகாப்பு வழங்க இருப்பதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.